அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து பெருநகர் சென்னை மாநகராட்சியிலே தமிழ்நாடு அரசால் ஏற்கனவே சொல்லட்டுமா, க்ரௌட் கொஞ்சம் போட்டோம், 2 மினிட்ஸ் சரியாக கேட்கும். இந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கூட்டம் வழியாக நாங்கள் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் இருக்கக்கூடிய வணிகர் சங்கனுடைய எல்லா உறுப்பினர்களை வர சொல்லிட்டு நம்ம சிட்டியில் வந்து பிளாஸ்டிக் உடைய சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் உடைய யூசேஜ் வந்து யூசேஜ் வந்து பண்ணக்கூடாது என்பதை அந்த அது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு கூட்டம் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். ஏற்கனவே வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போ குறிப்பாக நம்ம கடைகளில் மளிகை ஜமான் வாங்க வேண்டியிருந்தால் அல்லது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வாங்க வேண்டியிருந்தால் முன்னால் வந்து பிளாஸ்டிக் பையில தான் எல்லாம் பொருட்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் சென்னை உட்பட இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டுள்ளது. அதில் வந்து என்னென்ன தடை செய்யப்பட்டுள்ளது, யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் சச் அஸ் பிளாஸ்டிக் கேரி பேக், பிளாஸ்டிக் ஷீட், பிளாஸ்டிக் ஸ்ப்ரெட், பிளாஸ்டிக் பிளேஸ், பிளாஸ்டிக் கப்பு, வாட்டர் பவுச்சஸ் போன்ற பொருட்கள் வந்து தடை செய்யப்பட்டுள்ளன. சில வந்து எக்ஸெம்டட் கேட்டகரிஸ் கூட கவர்மெண்ட் மூலமாக இருக்கின்றன. உதாரணமாக மில்க் பேக்கெட்ஸ் அல்லது நர்சரியில் பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக். ஸோ இன்றைக்கி பொதுவாக வந்து ஏற்கனவே லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து மாநகராட்சியோடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் அங்கங்கே கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த கடைகளை ஃபைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லாக்ஸ் ருபீஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு ட்ரேடர்ஸ் அளவில் வந்து இது சம்மந்தமாக ஒரு அப்பீல் கொடுக்கலாம், தட் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக துணி பை வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, பேப்பர் பை ப்ரொமோட் பண்ணுங்க, அதாவது டீக்ரேடபிள் மெட்டீரியல்ஸ் ப்ரொமோட் பண்ணணும், பிளாஸ்டிக் மெட்டீரியல் ப்ரொமோட் பண்ணவே கூடாது என்பதை இது சம்மந்தமாக விழிப்புணர்வு கூட்டம் ஏற்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் வழியாக அவங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ட்ரேடர்ஸ் வந்து அதெல்லாம் தே ஹவ் ஆல் எல்லாம் நல்லா கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சில அசோசியேஷன் வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தால் நாங்கள் வந்து எங்களுடைய பிளாஸ்டிக் பைக்கள் மற்றும் இதர பொருட்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் வந்து வி வில் டேக் ஆக்ஷன் இன் திஸ் ரிகார்ட். சில ஆலோசனைகள் கூட கூட சொன்னாங்க, வி வில் கன்வே டு த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அண்ட் டு த என்வாயர்மெண்ட் கவர்மெண்ட். இதுதான் இந்த கூட்டமுடைய நோக்கமாக இருக்கு. பயோடிக்ரேபிள் ரெகமல் பிளாஸ்டிக்ஸ் பற்றி இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொன்னாங்க, ஒரு அத்தோடைய உற்பத்தி வந்து லிமிட்டடாக தான் இருக்கின்றது. ஸோ பிளாஸ்டிக் கேனாட் பி ஃபுல்லி ரிப்ளேஸ் பை பயோடிக்ரேடபிள் பிளாஸ்டிக் என்பது அசோசியேஷன் சார்பாக என்கிட்ட சொன்னாங்க. கார்பரேஷன் டைரக்ட்லி வி ஹவ் நாட் கான் இன் டு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆர் டீட்டெயில்ஸ் ஆஃப் பயோடிக்ரேபிள் பிளாஸ்டிக்ஸ். ஆனால் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடைய அஃபிஷியல்ஸ் என்கிட்ட மீட்டிங்கில் இருந்தாங்க. We have asked them to look into the details of this issue. Okay. So, and the issue le, nange and the issue vandu environment department le, pollution control board le, innum we will take up those issues. And the issue matrum innum sila issues in, nange man concerned officials kitte nange. Sir, in the ban vandu ipo potadilla. Nange 19 le potadudhu. 2019 le potta oru ban idu. இல்லை இல்லை, அவசியம் எதுக்காக இருக்கு, ஒரு பேன் இருக்கு. கோவிட் டைமில் வந்து அதிகாரிகள் வணிகர்கள் வந்து இந்த இஷ்யூ வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல பிகாஸ் ஆஃப் த கோவிட் நேச்சர். இப்போ நாங்கள் லாஸ்ட் ஒரு 10-15 டேஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடன் அப் ஆக்ஷன் எங்களுடைய ஆஃபீஷியல் வந்து அங்கங்கே போயிட்டு ரேட் பண்ணுறாங்க. ரேட் பண்ணி பிறகு சில ட்ரேடர்ஸ் வந்து கோவிட் டைம் வந்து எங்களுக்கு கூட செட்பேக் இருந்தது, மூடி இருந்தது, எங்கிட்ட பிளாஸ்டிக் ஆல்டர்னேட் அரேஞ்ச் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு ஒரு வாரம் 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி வந்து மாநகராட்சி
மக்களுடன் இணைந்தான் வேலை செய்தால் ஒரு வெற்றிகரமாக அந்த வேலை செய்யலாம் என்பது எங்களுடைய யோசனையாக இருக்குது. ஸோ வி ஹவ் ஆஸ்ட் அவர் அவங்களுக்கு கூட முடியாதே சொல்ல, கிவ் அஸ் அ ஃபியூ டேஸ் டைம், வி வில் கெட் ஆல் கெட் ஆல்டர்னேட் மெட்டீரியல் என்பதை அவங்க சொல்லும்போதும் இட்ஸ் ஓகே, இட் இஸ் ஜஸ்ட். நாங்கள் எது அங்கே நாங்கள் 1 week சொன்னோம், ஒரு அவங்க 2 weeks சொன்னாங்க, சில பேர் 2 months சொன்னாங்க. ஒரு துறையமாக 10 நாள் கழித்து நாங்கள் உங்களுடைய இன்ஸ்பெக்ஷன் எங்களுடைய இன்ஸ்பெக்ஷன் இன்னும் வேகப்படுத்த போகிறோம். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. அதாவது ஐடிசி போன்ற பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து சாக்லேட் பிஸ்கெட்ஸ் பாக்கெட்ஸ்லாம் வந்து சிங்கிள் யூஸ் பவரை யூஸ் பண்ணுறாங்க, அதையே இன்னும் தடுக்காமல் இருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம தடுக்க போகிறோமா? அது வந்து ஒரு நாங்கள் எங்களுடைய நாலேஜ் அடிப்படையில் சில கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி சில பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸம்ஷன் தரப்பட்டுள்ளது. அந்த இஷ்யூ வாஸ் ரேஸ்ட் இன் ஆர் மீட்டிங் ஆல்சோ. நாங்கள் வந்து என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கன்சல்ட் பண்ணி ஆஸ் ஆஃப் நவ் எங்களுடைய நாலேஜ் அடிப்படையில் எக்ஸம்ப்டட் கேட்டகரிஸ்லேயே மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் தேர். எதுவும் இல்லாமல் இருந்தால் நாங்கள் விளக்கம் வாங்கிட்டு அது கூட செயல்முறையில் கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை நீங்க வந்து தடை பண்ணலாமே, அதை விட்டு சிறு வணிகர்கள் நாங்கள் விற்பனை செய்யக்கூடிய கரெக்ட். இன்றைக்கு வந்து இன்றைக்கு பிளாஸ்டிக் அசோசியேஷன்ஸே வர சொல்லணும், அண்ட் மேனுஃபேக்சர் அசோசியேஷன்ஸ் கூட நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து தன்னுடைய பிளாஸ்டிக் வந்து பண்ணால் நமக்கு நம்முடைய தொழிற்சாலைக்கு வந்து பாதிப்பு வரும் என்பது அந்த வியூ கூட எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஸோ வி ஹவ் கால்டு த எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்னைக்கு இந்த மீட்டிங்லேயே நாங்கள் வர சொல்லி அது அது புள்ளி புள்ளி எங்கிட்ட இருக்கே, வி வில் கிவ் இட் த்ரூ அ பிரஸ் ரிலீஸ் ஆல்சோ. இப்போ மைக்ரான் அடிப்படையில் அந்த புது ஜியோல இல்லை, ஆல் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேன் செய்வதாக அரசு ஆணையிலே இருக்கின்றது. ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு தான் அது சம்பந்தமாக விவரம் நான் சொல்லலாம். இன்னொரு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இங்கே வியாபாரிகள் கூட சொல்கிறேன், பல பிளாஸ்டிக் நம்ம குப்பையில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தற்போது சென்னை மாநகராட்சி சார்பாக ஒரு ஒரு முயற்சி சில மாதங்களில் எடுத்துகிட்ருக்கோம். அது என்ன, குப்பையில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து எங்களுடைய குப்பையிலிருந்து அது ஒரு கிளீன் பண்ணக்கூடிய சில பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பெருங்குடி போன்ற இடங்களில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதில் வந்து இருக்கக்கூடிய குப்பையிலிருந்து பிளாஸ்டிக் பிரித்து தனியாக்கிட்டு நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி பெரிய பெரிய ஒரு கல்லாக மாற்றிட்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் சில சிமெண்ட் ஃபேக்ட்ரியுடைய பாய்லர் பிளாஸ்டிக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ் உட்பட வந்து அது பாயில் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி தொழிற்சாலை ரன் பண்ணதாக இப்போ டெக்னாலஜி வந்தது. ஸோ அங்கே வந்து நாங்கள் இப்போ அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் வேகப்படுத்திடுவோம். அது வந்து பல பிளாஸ்டிக் வந்து எப்படி டிஸ்போஸ் ஆஃப் பண்ணலாம் ஸோ தட் என்வாயன்மெண்ட்க்கு பாதிப்பு வரக்கூடாது, அதுக்காக ஏற்பாடு பண்ணுறோம். பட் அது ஒரு பக்கம், புதியதாக வந்து பிளாஸ்டிக் அவ்வளோ வேகத்தில் வந்து நம்முடைய குப்பை கிடங்களில் வரக்கூடாது, அதற்காக இந்த மீட்டிங் இன்றைக்கி தமிழ்நாடு அரசுடைய கொள்கை செயல்படுத்த வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செய்வதற்காக அந்த நோக்கத்தோடு இந்த கூட்டம் போடப்பட்டது. We have given them the appeal. பண்ணிதான் நானும் அரசுடைய கொள்கை இருக்கும்போது நாங்கள் அவங்களும் யூ கோ ஃபார் ஆல்டர்னேட் அதே மேனுஃபேக்சரர் கோ ஃபார் ஆல்டர்னேட் மேனுஃபேக்சரிங் சோர்ஸஸ் ஒரு அப்பீலாக அவங்களுக்கு கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ சார். வேக்சினேஷன் பொறுத்தவரையிலே நல்ல பாயிண்ட், சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 38 லட்சம் பேருக்கு வேக்சினேஷன் கொடுக்கப்படுது. 2 days பேக் 135,000 பேருக்கு வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் ரொம்ப ஆர்வத்துடன் வேக்சினேஷன் பயன்படுத்துக்கிறாங்க. எங்களுக்கு வந்து மெயின் பாயிண்ட், தமிழ்நாடு அரசுக்கு எப்போ வந்தால் எவ்வளோ எந்த அளவுக்கு வந்தால் அந்த அளவுக்கு நாங்கள் பயன்படுத்த ரெடியாக இருக்கோம். அன்றைக்கி முந்தா நாள் வந்து 100,000 முதல்ல 75,000 தான் நாங்கள் டார்கெட் போட்டோம். அப்புறம் ஆர்வம் இருக்கும்போது நாங்கள் 1 மணி மதியம் 1 மணி எக்ஸ்ட்ரா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கேட்டு வாங்கினோம் எக்ஸ்ட்ரா.
அப்புறம் 1.5 லட்சம் இருக்கும் அப்படி எதிர்பார்த்தோம். அப்புறம் கடைசியில் 135,000 பேருக்கு தடுப்பூசி போடுவதில் ஒரு சாதனையாக இருந்தது. தொடர்ந்து இதே அளவுக்கு எங்களுக்கு டெல்லி வந்தால் எங்கள் அதிகாரிகள் டெல்லி போடுவதற்காக ரெடியாக இருக்காங்க. காரணம் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற அனைவரையும் 18 வயசுக்கு மேலே அனைவரையும் வேக்சினேஷன் தடுப்பூசி போட வேண்டும். சென்னை மாநகரத்தில் இருக்க வசிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள். எங்க மேலே ரொம்ப ப்ரெஷராக இருக்கு சார், எங்களுக்கு போட கொடுங்க. எங்களுக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசானது மேக்சிமம் எங்களுக்கு ஒரு நிறைய முன்னுரிமையோட எங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த் செக்ரட்டரி அவர்கள் கொடுக்குறாங்க. ஆனால் சில டைம் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வேக்சினேஷன் அந்த அளவுக்கு வராமல் இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டே வீக் டுடே வி ஆர் கெட்டிங் அபவுட் 40,000. ஸோ 30,000-40,000 தான் வருது. லட்சம் டெய்லி 1 லேக் பண்ணுவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பொறுத்தவரை சொத்து வரி பொறுத்தவரையில் எங்களுடைய டிப்டி கமிஷனர் ரெவென்யூ ஃபைனான்ஸ் விஷு மகாஜன் அவர் இங்கே இருக்கின்றார். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகள் தற்போது கலெக்ஷன் பண்ணும் ஃபிகர் நான் இப்போ சொல்லதான் விரும்பல. ஆனால் கடந்த இதே டைம் கடந்த 2-3 வருடங்களில் பார்க்கும்போது அதைவிட நல்லாவே கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பண்ணும்போது பிக் டிஃபால்டர்ஸிடமும் பண்ணுவதாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. உங்கள் வழியாக எல்லோருக்கும் என்னுடைய அப்பீல் என்ன, மாநகராட்சியிலே நிறைய பொதுமக்கள் நன்மைக்காக எடுக்கக்கூடிய பணிகள் வந்து பொதுமக்கள் மூலமாக சொத்து வரியும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் போன்ற வரி கொடுத்து அந்த வரக்கூடிய வசூலிக்கக்கூடிய பணம் மூலமாக தான் வருகின்றது. ஸோ பொதுமக்கள் அது வந்து கண்டிப்பாக தானாக அதிகாரிகள் கேட்காமலே செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லும் மாதிரி சில இடங்களில் சொத்து வரி விட்டு போயிடுச்சு, இந்த பல வருஷம் விட்டு போயிடுச்சு என்பதை அது வந்து கண்டுபிடிப்பதற்காக சென்னை மாநகராட்சி வழியாக ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் GIS என்பதை ஒரு மேப்பிங் பண்ணப்பட்டுள்ளது. ஏற்கனவே ட்ரோன் வழியாக எல்லா கட்டிடங்களுடைய மேப் எடுத்துட்டு அது வந்து அது பிறகு அது அது வந்து ஃபீல்டில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுடைய அந்த மேப்பு அட்ரஸோடய மேட்ச் பண்ணி எந்தெந்த பில்டிங்க்கு டேக்ஸ் இல்லை அந்த மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டு படிப்படியாக ஒவ்வொரு வரம் அந்த விட்டு போனக்கூடிய வீடுகளுடைய சொத்து வரி புதுசாக போட்டு அந்த வரி வசூலிக்கதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. தேங்க்யூ. என்னுடைய பெயர் சங்கரன். தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் மற்றும் சென்னை பிளாஸ்டிக் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். இன்றைய தினம் சென்னை மாநகராட்சி ஆணையர் கூட்டிய பிளாஸ்டிக் சம்பந்தமான விழிப்புணர்வு கூட்டத்தில் எங்கள் உறுப்பினர்களும் நானும் கலந்து கொண்டோம். அதில் நாங்கள் கூறிய முக்கியமான கருத்து என்னவென்றால், பிளாஸ்டிக் சம்பந்தமாக மத்திய அரசும் சில சட்டங்களை இயற்றியிருக்கிறது, மாநில அரசும் சில சட்டங்களை இயற்றியிருக்கிறது. இதில் நாங்கள் மத்திய அரசு சட்டத்தை பின்பற்றுவதா அல்லது மாநில அரசு சட்டத்தை பின்பற்றுவதா என்று கேட்டோம். அதற்கு சரியான பதில் இல்லை. அப்பொழுது நாங்கள் சொன்னோம், தமிழகத்தில் நீங்கள் பிளாஸ்டிக்கை தடை செய்திருக்கிறீர்கள், இங்குள்ள உற்பத்தி தடை செய்யப்பட்டுள்ளது, இங்குள்ள விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது, ஆனால் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யாமல் இருக்கிறது. முக்கியமாக குஜராத்தில் இந்த நைஸ் கேரி பைகள் ஒவ்வொரு நாளும் பல 100 டன்கள் உற்பத்தியாகி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அது சென்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக தமிழகத்திற்கு அது நிறைய வந்து கொண்டிருக்கிறது. இதை போன்ற சூழ்நிலையில் இங்கு தமிழகத்தில் இதற்கு முன்பு இருந்த மாண்புமிகு எடப்பாடி அரசு அவர்கள் பிளாஸ்டிக்கை தடை செய்த காரணத்தினால் இன்றைய தினம் பல லட்சம் தொழில் முனைவோர்களும் தொழிலாளர்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் வெளிமாநிலங்களிலிருந்து எக்கச்சக்கமாக பல
லாரிகளில் தினந்தோறும் சரக்கு வந்து கொண்டே இருக்கிறது, அது விற்பனையாகி கொண்டே இருக்கிறது. இன்னும் கேட்டால் 1/1/2019 தடை என்று கூறிய பொழுது இருந்ததை விட இன்றைக்கு பல மடங்கு அதிகமாக பிளாஸ்டிக் இங்கு உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் முன்பு இருந்த அரசு போட்ட பிளாஸ்டிக் தடை என்கின்ற சட்டம்தான். ஆகவே தமிழக அரசுக்கும் வருவாய் இழப்பு, தமிழக அரசுக்கும் வருவாய் இழப்பு, தமிழக தொழில் முனைவோர்களுக்கு வாழ்வாதாரம் இழப்பு, தமிழக தொழிலாளிகளுக்கு வேலை இழப்பு, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கும் இந்த பிளாஸ்டிக் தடை சட்டத்தை முழுமையாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நாங்கள் நேரமெல்லாம் கேட்கவில்லை, 1 மாதம் 10 நாள் இதை போலெல்லாம் எங்களுக்கு டைம் கொடுங்கள் என்றெல்லாம் கேட்கவில்லை. இந்த சட்டமே சட்டத்திற்கு முரணானது, இது வந்து தமிழக அரசுக்கு முரணானது, தமிழக தொழில் முனைவோர்களுக்கு எதிரானது, தமிழக தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புக்கு எதிரானது. ஆகவே இந்த சட்டத்தை முழுமையாக இன்றைக்கு எப்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வேளாண் சட்டங்கள் தமிழக விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது என்று சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரோ அதை போல தமிழகத்தில் உள்ள தொழில் முனைவோர்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் இந்த பிளாஸ்டிக் தடை சட்டம் ஒரு மோசமான முன்னுதாரணம் என்பதை எடுத்துக்கொண்டு அவர் இந்த சட்டத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், மத்திய அரசு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே நாடு ஒரே கொள்கை என்கிறது, ஏன் இந்த பிளாஸ்டிக்கு மட்டும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு கொள்கையை வைத்து கொண்டு அங்கிருக்கும் தொழில் முனைவோர்களை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது? அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த பிளாஸ்டிக் சம்பந்தமாக அகில இந்திய அளவில் ஒரு கொள்கை உருவாகட்டும், அப்பொழுது தமிழ்நாட்டிலும் அந்த கொள்கையை அமுல்படுத்தட்டும், நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள தயார். இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமரின் குஜராத்தில் தடை இல்லை, அவர் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக பிளாஸ்டிக்கை தடை செய்ய போகிறோம் தடை செய்ய போகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்று வரை குஜராத்தில் தடை இல்லை, ஆனால் தமிழகத்தில் இங்கு தடை வந்திருக்கிறது. பக்கத்தில் உள்ள ஆந்திராவை தெலுங்கானாவில் தடை கிடையாது, அங்கிருந்து இங்கிருந்து 20 கிலோமீட்டரில் நகரி போனோம்னா அங்கேருந்து சரக்கை எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே அப்படி இருக்கிற சமயத்தில் இங்கே இருக்கிற ஒரு தொழில் முனைவோர்களின் வாழ்வாதாரத்தை பறித்துவிட்டு மற்ற மாநிலத்தவருக்கு தமிழகத்தை ஒரு வியாபார சந்தையை புதுவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தவறான சட்டத்தை ரத்து செய்யும்படி தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.